ஹாய் நண்பர்களே, வணக்கம். வெல்கம் டு மை வீடியோ. நான் உங்கள் லெசர் சிவன்ராஜ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டாகிராமில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அக்கௌண்ட்டை எப்படி ரெக்வர் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சப்போஸ் நம்ம வந்து புது மொபைல் வாங்கினாலோ இல்லைன்னா இன்ஸ்டாகிராமை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணும் பொழுது லாகின் பண்ணும் பொழுது ஓல்டு வெர்ஷன் ஓல்டு அப்டேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து லாகின் பாஸ்வேர்டு forgot password அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பட் இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட் அண்ட் நியூ வெர்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த forgot password அப்படிங்கிற ஆப்ஷனே அங்கே கிடையாது. ஸோ இதனால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி மறுபடியும் அந்த பழைய அக்கௌண்ட்டை லாகின் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் நியூவாக ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ நம்ம எப்படி அந்த பழைய அக்கௌண்ட்டை ரெக்கவர் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சிம்பிளான ஒரு விஷயம் தான். யூசி ப்ரௌசர் இல்லைன்னா குரோமில் இன்ஸ்டாகிராம் லாகின் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு சின்ன லிங்க் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம் புதுசாக இன்ஸ்டால் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அந்த பேஜ் இருக்கும். ஸோ அதில் உங்களுடைய யூசர் ஐடி நேம், நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஐடியினுடைய நேம் அண்ட் கீழே பாஸ்வேர்டு ஃபர்காட் பாஸ்வேர்டு அப்படிங்கிற மூணு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் யூசர் ஐடி நேமை கொடுத்துட்டு ஸோ தேர்டாக இருக்கக்கூடிய ஃபர்காட் பாஸ்வேர்டு அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா இவங்க இன்ஸ்டா ஐடி கூடிய கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய மொபைல் நம்பர் இல்லைன்னா மெயில் ஐடி, ஸோ இது ரெண்டில் ஏதோ ஒன்று கேட்கும். ஸோ நீங்கள் உங்களுடைய மெயில் ஐடி ஆர் மொபைல் நம்பரை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் இல்லைனா ஒரு கோடு வரும். ஸோ அந்த கோடை அந்த இடத்துல ரிஜிஸ்டர் பண்ணி ஸோ நியூவாக நீங்கள் வந்து பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்க முடியும். உங்கள் பழைய ஐடியை நீங்கள் ரெக்கவர் பண்ணி ஓப்பன் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கிரியேட் பண்ணக்கூடிய பாஸ்வேர்டை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you.